நம்ம முதலில் வேர்ல் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோட எடிட்டிங் ஒர்க் டப்பிங் ஒர்க் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன் பிராண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே இடத்துல இஎல் டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட் கே கே நகர் மதுரை வணக்கம் இன்றைக்கு வரலட்சுமி நோன்பு லக்ஷ்மி தமிழக வங்கம் இந்தியா வங்கம் குறிப்பாக தெலுங்கு தேசத்திலே முக்கியமான திருவிழாவாக இது கொண்டாடப்படுகிறது நாயக்க மன்னர்கள் நம்மை ஆண்ட ஆண்டபோதுதான் தமிழகத்தில் அது விழாக்கால ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டன அப்படி அவர்கள் கொண்டாடிய அந்த விழாக்களில் ஒன்றுதான் இந்த வரலட்சுமி வருடம் இந்தியா முழுவதும் என்று சொல்லுகிற போது சௌராஷ்டிர தேசத்திலும் இது கொண்டாடப்பட்டிருக்கின்றது இந்த வரலட்சுமி நோன்பு என்பது என்ன என்றால் லட்சுமி என்பவள் செல்வத்திற்கு அதிபதி அந்த லட்சுமியினுடைய அருள் இல்லாமல் திருமால் கூட இயங்க முடியாது எப்படி சக்திக்கு முக்கியத்துவமோ அதுபோல லட்சுமிக்கு முக்கியத்துவம் இந்த லட்சுமி தேவியினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று பெண்கள் விரும்புகிறார்கள் அதற்கு ஒரு பாரம்பரியமான கதை வழங்கப்படுகிறது வெகு காலத்துக்கு முன்பு சௌராஷ்டிரா தேசத்தில் பத்ர என்ற ஒரு மன்னன் ஆண்டுவந்தான் அவனது மனைவியின் பெயர் சுரசந்திரிகா அவர்களுடைய நல்ல பக்தியின் காரணமாக அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது ஷியாமா என பெயரிட்டு வளர்த்தார்கள் அந்த பெண் அழகிலும் பண்பிலும் சிறந்து விளங்கினாள் சுரசந்திரிகா லட்சுமி தேவியை வழிபடுபவள் அதோடு மட்டுமில்லாமல் அவருடைய அருளை பெற வேண்டுமென்று சதா நினைவில் இருப்பவள் ஒருமுறை தன்னுடைய அரண்மனையில் அவள் பகலுணவு உண்டுவிட்டு தாம்பூலம் தரித்து அமர்ந்திருந்தபோது அவளுடைய அன்பினால் ஈர்க்கப்பட்ட லக்ஷ்மி தேவி அவளுடைய அரண்மனை நோக்கி வருகிறாள் அப்படி வருகின்ற லக்ஷ்மி ஒரு வயதான மூதாட்டி போல வந்தவுடன் துரசரியும் அவரை வரவேற்று உங்களுக்கு என்ன வேண்டும் தாம்பூலம் போடுகிறீர்களா என்று கேட்டு அவரோடு பேசிக்கொண்டிருக்க அந்த பெண்மணியும் சற்று நேரம் பேசிவிட்டு வந்தவர்களை உணவு உண்கிறாயா என்று ஒரு வார்த்தை கேட்காமல் நீ இப்படி பேசிக்கொண்டிருக்கிறாயே என்று கேட்டவுடன் அவள் கோவப்பட்டு பலார் என்று கன்னத்தில் அடித்து விட்டாள் அடித்தவுடன் கன்னம் சிவந்து கண்களும் சிவந்து வெளியே வந்த அந்த மூதாட்டியை அவர்களுடைய மகளாகிய ஷியாமா பார்த்து தாயே தாங்கள் ஏன் இப்படி வருந்தி வருகிறீர்கள் என்ன நடந்ததுன்னு கேட்க உன் தாய் இப்படி நடந்து கொண்டால் நான் அவளுக்கு லக்ஷ்மியை வணங்குகிற முறையை சொல்ல வந்தேன் அவள் அதை கேட்பதற்குள் இப்படி நடந்துவிட்டது உடனே இவள் அவளுடைய பாதங்களிலே விழுந்து அந்த மூதாட்டியின் பாதங்களில் விழுந்து தாங்கள் எனக்கு அந்த விரதத்தின் மகிமையை சொல்ல வேண்டும் விரதம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று கேட்க அதன்படி அவளுக்கு சொல்லிக் கொடுக்க பிறகு அந்த மூதாட்டி சென்றவுடன் இவள் திருமணமாகி செல்லுகிறாள் அதற்குள் லக்ஷ்மி தேவி வந்து அந்த வீட்டை விட்டு போய்விட்டதால் அவர்களுடைய செல்வம் போயிற்று அவர்கள் மீது படையெடுத்து வந்த மற்ற மன்னன் அவர்களை காட்டுக்கு அனுப்பிவிட்டான் இப்போது அவர்கள் வருந்தி இருந்தபோது மகள் அழைத்து ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை கொடுக்க அதை தாய் கை மீண்டும் அது கரியாக போனவுடன் வந்தவள் லட்சுமி தேவியாகத்தான் இருக்க வேண்டும் அவளை நீ சரியாக நடத்தாததால் எதை தொட்டாலும் உன்னிடத்திலே இப்படி தீமை ஏற்படுகிறது என்று சொல்லி தன்னோடு இருக்க வைத்து வரலட்சுமி விரதத்தினுடைய பெருமையை சொல்லி நோன்பினை குறிப்பிடுகின்றாள் சரி இது கதை இது பொதுவாக நாயக்க மன்னர்களுடைய காலத்தில் தான் பிரபலமடைந்திருக்க வேண்டும் தெலுங்கு மக்கள் இந்த விரதத்தை குறிப்பாக பெண்கள் இதனை சிறப்பாக கொண்டாடுவார்கள் ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமைகளில் முக்கியமான வெள்ளிக்கிழமையாகிய இந்த வரலட்சுமி நோன்பு வளர்பிறையின் போது ஏகாதசி திதி என்று கொண்டாடப்படுகிறது இந்த விரதத்தை கொண்டாடுகின்ற பெண்கள் முதலில் வியாழக்கிழமை என்று அதாவது வெள்ளிக்கிழமை விரதம் என்றால் வியாழக்கிழமை என்று இதற்கான ஏற்பாடுகளை செய்து அன்றைக்கு ஒரு பொங்கல் வைத்து அந்த பொங்கலை மட்டும் அறிந்துவிட்டு பிறகு வீட்டை சுத்தம் செய்து இந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் அதாவது ஒரு அற்புதமான குடத்தை வைத்து மேலே மஞ்சள் தேங்காய் வைத்து குடம் பூர்ணகுடமாக வைத்து கொண்டு பிறகு மகாலட்சுமியினுடைய உருவத்தை அதில் உண்டாக்குவார்கள் இப்போதெல்லாம் மகாலட்சுமியினுடைய முகம் மட்டுமே கிடைக்கிறது அதனை வைத்துக்கொள்ளலாம் அல்லது பல வீடுகளில் சுவர்களில் வரைந்திருப்பதை நாம் பார்த்திருப்போம் இப்போது இவர்கள் இந்த பூஜையை தொடங்குகிற போது இதற்கு அற்புதமான உணவுகளை படைப்பார்கள் பெண்களுக்கான திருவிழா அல்லவா இருபத்தோரு வகையான பதார்த்தங்களை செய்வார்கள் குறிப்பாக எள்ளுக்குளக்கட்டை பூரண குளக்கட்டை அதே போல பூ குளக்கட்டை என்று குளக்கட்டைகள் பலவகை பொங்கலிலே பலவகை சர்க்கரை பொங்கல் எல்லாம் செய்வார்கள் பழங்களில் கொய்யா மாதுளை இன்னும் அழகாக சொல்வதாக இருந்தால் இந்த பருவத்தில் கிடைக்கிற நாவல் பழம் பூக்களிலே வாசனை பொருந்திய பூவாகிய மல்லிகை முல்லை பிச்சிப்பூ இவற்றோடு தாளம்பூவை பயன்படுத்துவார்கள் இந்த தாளம்பூவை இவர்கள் அமைத்திருக்கக்கூடிய அந்த திருமுகத்திற்கு பின்புறம் கண்ணாடியை வைத்து தாளம்பூவை ஜலையாக வைத்திருப்பார்கள் இவை எல்லாவற்றையும் வைத்து இந்த விரதத்தின் போது கனகதாரா ஸ்லோகங்கள் போல நல்ல ஸ்லோகங்களை பாடி வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை அழைத்து அவர்களுக்கு இந்த விருந்து கொடுத்து பிறகு தட்டில் அவர்களுக்கு தேவையான மங்களப் பொருள்களை எல்லாம் வைத்து சேலை கொடுப்பவர்கள் கொடுப்பார்கள் ரவிக்கிய துணி கொடுப்பவர்கள் கொடுப்பார்கள் மஞ்சள் கிழங்கு வைப்பார்கள் என்று அத்தனையும் வைத்து அவர்களை வழியெழுப்பி வந்த லக்ஷ்மி தேவி தங்கள் வீட்டிலே இருக்க வேண்டும் என்பதற்காக மறுநாள் இந்த பூஜை முடிந்த பிறகு மற்றவற்றையெல்லாம் எடுத்துவிட்டு அந்த லட்சுமி தேவியினுடைய முகத்தை மட்டும் அவர்கள் வந்து அந்த பானையில் வைத்திருப்பார்கள் எங்கள் வீட்டுக்கு வந்த லட்சுமி எங்கள் வீட்டிலே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இத்தகைய பூஜை தான் வரலட்சுமி பூஜையாக சொல்லப்படுகிறது இன்றைக்கும் கொண்டாடப்படுகின்றது அதாவது லட்சுமி என்பவள் நிறைந்த செல்வத்தினுடையவள் அவள் நமக்கு எல்லா வகையான கருணையும் தருவாள் அவள் இருந்தால் நமக்கு பெருமை என்பதை சொல்வதற்காக தாங்கள் பெற்ற பெயர் மற்றவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக அத்தனை பேரையும் அழைத்து இந்த நிகழ்வை செய்கிறார்கள் இது பாரம்பரியமாக செய்கின்ற வழக்கம் உண்டு பல வீடுகளிலே இதை இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நடக்கின்ற இந்த பூஜையின் போது பூ கனி உணவு பல்வகை பதார்த்தம் பால் பன்னீர் என்று எல்லா பொருள்களையும் வைத்து எம்பர் மாட்டியை வணங்குகிற போது மகாலட்சுமி அற்புதமாக நம் வீட்டிலே வாசம் செய்கிறாள் என்ற அர்த்தம் அதற்கு முன்பாக ரங்கோலியிலே ஒரு கோலமும் வரைவார்கள் அவள் அடியெடுத்து உள்ளே வர வேண்டும் என்று கோகுலாஷ்டமிக்கு கண்ணனை வரவிருப்பது போல வரலட்சுமி நோன்பிலே லட்சுமி தேவியை வரவேற்கிறார்கள் பெண்கள் வந்த லட்சுமி தேவி தங்கள் வீட்டிலே தங்க வேண்டும் வாசம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இந்த நிகழ்வுக்கான பூஜைக்கான வரலாறும் அதனுடைய சிறப்புகளையும் நான் சொல்லியிருக்கிறேன் இதனை ஏற்று செய்பவர்கள் தங்களுடைய மனதுக்கேற்ப இந்த தெய்வத்தை வணங்கி பயன்பெறலாம் இதுதான் வரலட்சி நோன்பு என்று காலங்காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்க நான் கேட்டுருக்கேன் யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்